அனைவருக்கும் வணக்கம். JM என்ட்ரன்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். மாசி மாதம் பற்றிய சிறப்பு பதிவுகள் நம்மளோட சேனல்ல பாத்துட்டு இருக்கோம். அதுல நாம இன்னைக்கு பார்க்க போறது மகா சிவராத்திரி. என்னதான் மாதம் மாதம் சிவராத்திரி வந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய, அதாவது மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரியை தான் நம்ம மகா சிவராத்திரின்னு சொல்றோம். அம்பாளுக்கு 9 ராத்திரி அது நவராத்திரி, சிவனுக்கு ஒரே ஒரு ராத்திரி அதுதான் சிவராத்திரி. சிவராத்திரிங்கிற சொல்லுக்கு சிவனுடைய ராத்திரி, சிவமான ராத்திரி, சிவனுக்கு இன்பமான ராத்திரி இப்படின்னு பல பொருள்கள் இருக்கு. சிவராத்திரி அன்னைக்கு சூரியன் மறைஞ்சது முதல்ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில சூரியன் உதயமாகிறது வர யாரு ஒருத்தவங்க சிவனை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி எல்லா விதமான பாக்கியங்களையும் கடைசியில மோட்சத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு உமாதேவி சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கியிருக்காங்க. அதனாலதான் சிவராத்திரியோட 4 ஜாமங்கள்லயும் யாரு ஒருத்தவங்க சிவபெருமான பூஜை செஞ்சு வழிபடுறாங்களோ அவங்க முக்தி பாதைக்கு போவாங்கிறது நம்மளோட முன்னோர்கள் வாக்கு. சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருப்பதும் அன்னைக்கு கண் விழித்து சிவ தரிசனம் செய்து அன்னதானம் செஞ்சோம்னா அதிக விசேஷமா. பொதுவா சிவாலயங்கள் எல்லாமே இரவு 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள பள்ளியறை பூஜை எல்லாமே முடிச்சிட்டு நடசாத்திடுவாங்க. ஆனா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் எல்லா சிவாலயங்களுமே நைட்டு ஃபுல்லா திறந்திருந்து பூஜைகள் நடக்கும். சிவபெருமான் லிங்கமாக அவதரித்த நாளதான் நம்ம மகா சிவராத்திரின்னு சொல்றோம். சிவராத்திரியோட சிறப்புகளை பத்தி திருவிளையாடல் புராணம், கந்த புராணம், கருட புராணம், பத்ம புராணம், அக்னி புராணம்னு இப்படி நிறைய நூல்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வருஷம் மகா சிவராத்திரி மார்ச் 8 தமிழ் தேதிக்கு மாசி 25 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. மகா சிவராத்திரி அன்னைக்கு செய்யக்கூடிய பூஜைகளை நம்ம 4 கால பூஜைகளா பிரிக்கலாம். இப்படி 4 கால பூஜைகளையுமே செய்யக்கூடிய நேரத்தை இப்ப பார்க்கலாம். முதல் கட்ட பூஜை மார்ச் 8 மாலை 6 மணிக்கு ஆரம்பிச்சு இரவு 9 மணி வரை செய்யலாம். இரண்டாம் கட்ட பூஜை மார்ச் 8 இரவு 9 மணி முதல் இரவு 12 மணி வரை செய்யலாம். மூன்றாம் கட்ட பூஜை மார்ச் 9 இரவு 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை செய்யலாம். நான்காம் கட்ட பூஜை மார்ச் 9 அதிகாலை 3 மணி முதல் காலை 6 மணி வரை செய்யலாம். மகா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. மாதம் மாதம் தவறாம குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணணும். குலத்தை காக்கும் தெய்வம் குலதெய்வம். அதனால குலதெய்வ வழிபாடுங்கிறது மிக மிக அவசியமான ஒண்ணு. குலதெய்வத்தோட அருள் இருந்தாதான் நம்ம எல்லாருமே நல்லா இருக்க முடியும். வெளியூர்ல இருக்கோம், வெளிநாடுகள்ல இருக்கோம், அதிக தூரத்துலதான் எங்களோட குலதெய்வம் கோயில் இருக்கு அப்படின்னு மாதம் மாதம் போக முடியாதவங்க கூட வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்னைக்காவது குலதெய்வம் கோயிலுக்கு கட்டாயம் போகணும். மகா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு மாலை நேரத்துல சூரியன் மறைவுக்கு பின்னாடி பூஜைகள் செஞ்சு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம பூஜைகள் செஞ்சு முடிக்கணும். ஏற்கனவே மகா சிவராத்திரி அன்னைக்கு செய்யக்கூடிய 4 கட்ட பூஜைகளுக்கான மங்களகரமான நேரத்தை பார்த்தோம். 4 கால பூஜைகளுமே நாங்க கடைபிடிப்போம் அப்படின்ற பழக்க வழக்கத்துல இருக்கவங்க 4 கால பூஜைகளுமே நீங்க பூஜைகள் செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க. இல்லங்க, நாங்க ஒரு கால பூஜைகள் மட்டும்தான் கடைபிடிப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு எந்த நேரம் வசதியா இருக்கோ அந்த நேரத்தை நீங்க தேர்ந்தெடுத்து பூஜைகள் செஞ்சுக்கோங்க. இப்போ சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வ வழிபாட்டுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படிங்கறத பாக்கலாம். தேங்காய், வாழைப்பழம், சூடம், சாம்பிராணி, ஊதுபத்தி, மாலை, எத்தனை சிலைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாலை வாங்கிக்கோங்க. கடவுள் சிலைகளுக்கு புது துணி, குலதெய்வத்துக்கு புது துணி, நல்லெண்ணெய், திரி பாக்கெட். பொங்கல் கட்டாயம் வச்சுதான் மகா சிவராத்திரி அன்னைக்கு வழிபாடு செய்யணும். பொங்கலுக்கு தேவையான பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், முந்திரி, பாசிப்பருப்பு, நெய், திருநீரு, குங்குமம், பன்னீர், சந்தனம், கதம்பம், மல்லிகைப்பூ மற்றும் உதிரிப்பூ. இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எங்களால ஸ்கிரீன்ல பார்த்து நோட் பண்ண முடியல அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்ததா மகா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வத்துக்கு மற்றும் சிவனுக்கு என்னென்ன அபிஷேகங்கள் பண்ணா என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத அடுத்த பதிவா நான் போட்டுட்டு அதோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்காவது போய் நான்கு கால பூஜைகள்லயுமே கலந்துக்கோங்க. இல்லங்க, நாங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு கோயிலுக்கு எல்லாம் போகல, வீட்டிலேயே குலதெய்வத்தையும் சிவனையும் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறோம், நாங்க என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறீங்களா? முதல்ல மகா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு வீட்டிலேயே எப்படி செய்யணுங்கிறத பாக்கலாம். உங்க குலதெய்வத்தோட திருவுருவ படம் இருந்தா திருவுருவ படத்துக்கு பூ அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுக்கோங்க. குலதெய்வத்தோட திருவுருவ படம் இல்லாதவங்க எவர் சில்வர் செம்பு தவிர்த்து எவர் சில்வர் பொருட்களை கட்டாயம் பூஜைக்கு நம்ம பயன்படுத்தவே கூடாது. எவர் சில்வர் செம்பு தவிர்த்து தாமிர செம்போ பித்தளை செம்போ உங்ககிட்ட என்ன செம்பு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணி செம்பு நிறைய நல்ல தண்ணீர் நிரப்பணும். நல்ல தண்ணீர்ல கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் உதிரி பூக்களும் போடணும். அந்த செம்புக்கு சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ணணும். இந்த நிறசம்பு தண்ணியை தான் நம்ம குலதெய்வமா நினைச்சுக்கணும். இப்படி நிறசம்பு தண்ணிக்கு நம்ம பூ அர்ச்சனைகள் பண்ணி வழிபடணும். இல்லங்க, நிறசம்பு தண்ணியெல்லாம் எங்க வீட்டுல வைக்க முடியாது, நாங்க எப்படி குலதெய்வத்தை வேண்டது அப்படின்னு கேக்குறவங்களுக்கு செவத்துல பூஜை அறையில கிழக்கு முகமா இருக்கிற மாதிரி மஞ்சள்ல தண்ணியை குழச்சு ஒரு மூணு கோடு போட்டுக்கோங்க. பெருசா போட்டுறாதீங்க, வாடகை வீடா இருந்தா அப்புறம் ஹவுஸ் ஓனர் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சின்னதா போட்டுக்கோங்க. போட்டு அதுக்கு லைட்டா ஆணி மாதிரி அடிச்சு அதுக்கு பூ வச்சுக்கோங்க. இதை நீங்க குலதெய்வமா நினைச்சுக்கலாம், நினைச்சு பூ அர்ச்சனைகள் பண்ணி வழிபட்டுக்கலாம். அடுத்ததா மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனை எப்படி வீட்டுல இருந்தே வழிபடணுங்கிறத பாக்கலாம். உங்களோட கட்டை விரலுக்கு மேல உயரமான சிவலிங்கம் அல்லது சிவனோட சிலை வச்சிருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்க அபிஷேக ஆராதனைகள் செய்யணும். இல்லங்க, கட்டை விரல் உயரத்துக்கு குறைவான சிலைகள் தான் நாங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல அபிஷேக ஆராதனைகள் தேவையில்லை. எங்க வீட்டுல சிவனோட திருவுருவ படம் இருக்கு, குட்டிய சிவலிங்கம் வச்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த திருவுருவ படத்துக்கோ அல்லது சிவலிங்கத்துக்கோ நீங்க பூ அர்ச்சனைகள் செஞ்சு வழிபடணும். மாலை நேரத்துல உங்களுக்கு நான்கு கால பூஜைகள்ல எந்த நேரம் உங்களுக்கு வசதியா இருக்கோ அந்த நேரத்துல நீங்க பூ அர்ச்சனைகள் பண்ணி வழிபட்டுக்கலாம். மகா சிவராத்திரி அன்னைக்கு ஏதாவது ஒரு கோரிக்கையை நினைச்சு விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி விரதம் இருந்து சிவபெருமானையோ அல்லது குலதெய்வத்தையோ வழிபடணுங்கிறத பாக்கலாம். மகா சிவராத்திரி அன்னைக்கு பூஜை முடிக்கிறது வரை சாப்பிடாம விரதம் இருக்க முடிஞ்சா நீங்க விரதம் இருங்க. இல்லங்க, நாங்க மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு இருக்கோம், நாங்க வயசானவங்களா இருக்கோம், எங்களாலாம் ஃபுல்லா சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பாலும் பழமும் சாப்பிட்டுட்டே விரதம் இருங்க. சாப்பிடாம விரதம் இருக்கவங்க கட்டாயம் தண்ணீர் நிறைய எடுத்துக்கோங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சிவராத்திரி அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு பேருக்குனாலும் சாப்பாடு வாங்கி கொடுங்க. சிவராத்திரி அன்னைக்கு அன்னதானம் செய்யறதுங்கிறது அதிக விசேஷமா அமையும். நிறைய பேருக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கிறதுல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அந்த சந்தேகங்களுக்கு பதில ஒன்னா நம்ம பார்க்கலாம். சிவராத்திரி அன்னைக்கு நம்ம எப்ப விரதம் இருந்து எப்ப முடிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க கட்டாயமா சதுர்தசி திதி இருக்கும் போது விரதம் இருந்தாதான் நம்ம முழு பலனை அடைய முடியும். சதுர்தசி திதி மார்ச் 7ஆம் தேதி இரவு 8:19 மணிக்கு ஆரம்பிச்சு மார்ச் 8ஆம் தேதி மாலை 6 மணி வரை இருக்கு. அதனால சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க மார்ச் 8ஆம் தேதி அதிகாலையில பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே எந்திரிச்சு குளிச்சுட்டு விரதம் இருக்க ஆரம்பிங்க. அதிகாலையில இருந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சு மாலை 6 மணி வரை உபவாசமா இருந்து அதுக்கு பிறகு நீங்க பூஜைகள்லாம் செஞ்சுட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம். பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு நீங்க சாப்பிட்டுக்கலாம். என்னென்ன சாப்பிடலாம்னா லைட் ஃபுட்டா சாப்பிட்டுக்கோங்க. அடுத்த சந்தேகம் என்னன்னா, நாங்க மாத விளக்கு சமயத்துல இருக்கோம், நாங்க இந்த நேரத்துல விரதம் இருக்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. எந்த ஒரு விரதமா இருந்தாலுமே நம்ம பூஜை செஞ்சு முடிச்சாதான் அந்த விரதமே முழுமையடையும். நம்ம இந்த நேரத்துல பூஜை செய்ய முடியாது இல்லையா, அதனால அடுத்த வருஷம் நீங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க. கர்ப்பிணி பெண்கள் விரதம் இருக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் சாப்பிடாம விரதம் இருக்கக்கூடாது, அதனால சாப்பிட்டுட்டே நீங்க வழிபாடு செஞ்சா நல்லது.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.